சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். 30 வருஷம் ஆச்சு செம்பருத்தி படம் வந்து, திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரோஜா மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, அது வந்து முந்தானது தான் நடந்த மாதிரி. என் குழந்தைங்க கூட சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா வெட்டியாக போகலம்மா அந்த யூனிட் பேசுறமா, அப்படி தான் வந்து அதை வந்து யூஷுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் அது மாதிரி இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு எமினண்ட்டாக இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து வி ஆர் பார்ட்னர்ஸ். எல்லா பிரச்சனையுமே, பண பிரச்சனை, கோர்ட் பிரச்சனை, சட்ட பிரச்சனை, அவமான பிரச்சனை, அரசியல் தோல்வி, வெற்றி, ஏமாற்றம், துரோகம், நாங்கள் வந்து அனைத்து சொத்துக்களையும் விற்றோம். நம்ம நான் சொன்னேன், நான் ஒரு காஸ்டியூம் எடுக்கிறேன், ஒரு ஹீரோயின் காஸ்டியூம் எடுக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கணும், நான் கொடுத்த காஸ்டியூம் கட்டிக்கணும். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, நான் எடுத்துகிட்டு வருவேன், பிடிச்சி எடுத்துகிட்டு வருவேன், நீ வந்து என்னங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஹர்ட் ஆகிடுவேன். நான் ரோஜான் கூப்பிட்டா கூட வந்து எப்போ சாங் கோமா இருக்கும்போது ரோஜான் கூப்பிடுவேன்னு அவங்களுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் மனைவியார்ந்தோடு புரிஞ்சுக்காமல் இருக்கணுமே, நல்ல உங்களுக்கு இந்த சோதனையை கொடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த், அவருக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்கறது? ஆனந்தவட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த நேர்காணல் பகுதியில் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான மூத்த இயக்குனர், தயாரிப்பாளர், தற்போது பிப்சி அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுக்கூடிய திரு R.K.Selvamani.He அவர்கள். சார் வணக்கம். வாங்க பாடுறது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரோஜா மேடம் என்ன சொன்னாங்க, மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க? அவங்களுக்கு என்னென்னா வந்து என்னுடைய நேரம் முழுதும் இதுலேயே போயிடுது இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து இதில் வந்து ஒரு கோபம் கூட இருக்கும். நாங்கள் வந்து அவங்க கூட இருக்க மாட்டேங்குது, இருக்க மாட்டோம். நான் வந்து தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக என்னுடைய லைஃப் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. எப்போ வார் யூனியன் யூனியனுங்கிறீங்க, பெரும்பாலும் குடும்பத் தலைவர்கள் இருக்கும் இல்லையா, இப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என் குழந்தைங்க கூட சொல்லுவோம், எங்கள் அப்பா அம்மா வெட்டியாக போவார்லம்மா அந்த யூனியன் பேருக்காருமா, அப்படி தான் வந்து அதை வந்து அதுக்குண்டான இது அவங்களுக்கு. இதில் வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு இது வரும், ஒரு அங்கீகாரமோ இல்லை வந்து இது வரும். இதில் என்ன சொன்னம்மா, ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு அமைப்புக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் வந்து அண்ணன் போஸ்ட்டாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு வருத்தங்களும் இருக்கும். 30 வருஷம் ஆச்சு செம்பருத்தி படம் வந்து, திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரோஜா மேடமை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, அது வந்து முந்தானது தான் நடந்த மாதிரி. இப்போ நான் நேற்று அதை பற்றிலாம் பேசுவீங்களா மேடம்கிட்ட? எங்கள் ஷார்ட்டு அது டைம் இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவங்க வந்து ரொம்ப முந்தானத்து தான் செம்பருத்தி இப்போ பார்த்தேன் நான். ஸோ ஜஸ்ட் அப்போ வந்து ஒரு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்னு வந்து பார்த்தேன். ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான், ஒரு என்ன சொல்றது, என்னோட வாழ்க்கையில் ஒரு அது அடுத்த ஒரு இது திருப்புமுனை ஒரு பாயிண்ட்டு, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தொடக்கம். அது திரைப்படமும் இல்லாமல் காதலும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை பயணமாகவே அந்த படம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு 1 வருஷம் நான் ஷூட் பண்ணேன். அது இந்தியாவில் உள்ள அனைத்து கடற்கரைகளும் அந்த படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. எல்லாமே அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பிரசாந்த் கூட வந்து அது அப்போ தான் அந்த முதல் படம் கூட அவர் நான் புக் பண்ணும் ரிலீஸ் ஆகலை, அதனால் அந்த ஹீரோ இது இல்லை அவருக்கு. அவர் ரொம்ப என் கூட வந்து ஒரு பிரதர் மாதிரி தான் இருப்பான். அவன் மாடா போடான்னு கூட நான் கூப்பிடலாம், அந்த உரிமை இருந்தது. அப்புறம் ரோஜா வந்து நியூ ஃபேஸு, அவங்க தான் மெயின். அப்புறம் மன்சூர் அலிகான் வந்து அவன் நம்ம அவனை எப்பவுமே வாடா போடான்னு சொல்லுவான். அது அவங்களாம் ஒரு பாரமாக எனக்கு தெரியல. அவங்க வானா வந்துடுவாங்க, காலைல 5 மணிக்கு வானா வந்துடுவாங்க, எல்லாம் மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். காலைல 5 மணிக்கு போயிடுவோம், வந்து 9 மணிக்குன்னா ஷூட் பண்ணுவோம், அப்புறம் ரூம் போயிடுவோம், சாப்பிட்டு மதியானம் 4 மணிக்கு 5 மணிக்கு வருவோம், 5 மணிக்கு ஷூட் பண்ணுவோம். அது மாதிரி அது ஒரு ஒரு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நடந்த ஷூட்டிங். அது ஒரே சாங்கே வந்து நாங்கள் வந்து 45 நாள் எடுத்திருக்கோம். ஏன்னா அது வந்து மார்னிங் மட்டும்தான், அந்த நிலாக்காயம் நேரம் சாங் வந்து நிலாவை வந்து அவர் 3 சன்னை வந்து நிலாவை கன்வெர்ட் பண்ணியிருந்தார். அப்போது அந்த சன்னை மார்னிங்கில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து ஈவினிங்கில் பண்ண முடியும். மார்னிங்கில் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பக்கம் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் பண்ணோம், ஈவினிங் பண்ணதெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்டில் பண்ணோம், கேரளாவில் பண்ணோம், சன் அப்படி மேட்ச் பண்ணோம். ஓகே, திருமணமாகி 20 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்குது? யூஷுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் அது மாதிரி இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு எமினண்ட்டாக இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து வி ஆர் பார்ட்னர்ஸ்.
அப்படிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யூஸ்வல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கணவனுக்கு மடங்கின அடங்கிய மனைவி இல்லை மனைவிக்கு அடங்கின கணவன் அப்படிலாம் இது இருக்கு. ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஒன்றா வந்து குழு இது பண்ணுற மாதிரியான ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்போ ஒரு சின்ன புரிதல் இருக்கும், மற்றவங்களுக்கு இது புரியாது, இதனுடைய இது வந்து மற்றவங்களுக்கு புரியாது, இந்த உறவு வந்து மற்றவங்களுக்கு புரியாது. எப்பவுமே வந்து ஈக்குவல் ரைட்ஸும் ஈக்குவல் இண்டிபெண்டனும் இருக்கிறவங்க வந்து இணைஞ்சு பயணிக்கிறது வந்து பல்வேறு சிரமங்கள் அதில் இருக்குது. அதை வந்து முதல்ல வந்து அடுத்தவங்களுடைய கருத்தை மதிக்கணும், அப்போ தான் ரிலேஷன் நல்லாயிருக்கும். மதிக்கலைன்னா அது எனி டைம் பிரேக்காக ஒரே ரிஸ்கான ஒரு இதில் இருக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு 20 வருஷம் கடந்து வந்தது வந்து ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்குது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பிடிக்காத சில விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், பிடிக்காது. இப்போ வந்து நான் சொன்னேன் யூனியன் போகிறது அவங்களுக்கு சம் பிடிக்கலாம் கூட ஷேஸ் என்ன சொன்னேன், ஐ லைக் இட். எனக்கு இதில் வந்து ஒரு இப்போ ஒரு 100 நாள் படம் வந்து வரும்போது தேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் கை தட்டும் போது என்ன சந்தோஷம் வருதோ அதே சந்தோஷம் இவங்களை பார்க்கும்போது, இவங்களோட பேசும்போது, இவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணும்போது வருது. ஸோ இது என்னோட சந்தோஷம், அதனால் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவோம். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது அப்போது அது அந்த புரிதல் இருக்கிறது வந்து அதனால் மற்ற குடும்ப மாதிரி என் குடும்பம் இருக்காது. இது ஈக்குவல் பார்ட்னர்ஸ், வி ஆர் ஜாயிண்ட் டுகெதர். ஒரு 2 நண்பர்கள் வந்து இணைந்து பயணிக்கிற மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த காதல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட் பீரியடில் பிரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்குறோம், 12 வருஷம் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக காத்திருந்துருக்காங்க. அந்த அனுபவங்கள் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா பாரதி, பெரும்பாலும் வந்து நான் சொன்ன இது வந்து இதுக்கு கூட அரசியல் ஒரு காரணம். நான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து திராவிடர் கழகத்தில் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறதுல வந்து நான் மிக தீவிரமான ஒரு என்னோடய தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருந்துட்டார். எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்ன, அம்மா நீ வந்து புட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, யாராவது சொன்னால் அது வந்து அது இந்த பொட்டும் பூவும் எங்கள் அப்பா கொண்டு வந்தது இல்லை, உங்கள் அப்பா கொண்டு வந்தது. உங்கள் அப்பா இருந்த பிறகு கூட நீ அப்பா எங்கள் அப்பா வச்சார் பூ, நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்லம்மா, எங்கள் அப்பா உனக்கு பூ கொடுக்கல, உங்கள் அம்மா வச்சாங்க, உங்கள் அப்பா வச்சாங்க. அதனால் வந்து நீ வந்து இந்த வலையல் போடாமல் இருக்குது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எல்லா நிகழ்ச்சியும் எங்கள் அம்மா வச்சு தான் நான் பண்ணுவேன். அப்போது அந்த சுதந்திரம் பெண் சுதந்திரங்கிறத வந்து நான் வந்து அது கொடுக்க வரும்போது அப்போ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஈக்குவல் ரைட்ஸு பெண்களுக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி பெண்களுக்கான நீங்கள் மரியாதையை நீ வந்து ஒரு ஆண் கொடுக்கும்போதே அந்த குடும்பம் சிறப்பாயிடும். நீ ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க, நான் என்னுடைய என் பொண்டாட்டி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டேங்க சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீ யார் கொடுக்கறதுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதே நீ வந்து மேலே வந்துட்ட. நீங்கள் அப்படி என்ன மென்டாலிட்டி அங்கேயே நான் மாறுபடுறேன். என்னை பொண்டாட்டி ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நீ யார்? என் மனைவியோட சுதந்திரத்தை நான் எடுத்துக்கலன்னு சொல்லு, அது ஒன்றா சரியாக இருக்கும். நான் கொடுத்துட்டேங்கிறதே சரியானது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீ யார் அவங்களுக்கு கொடுக்குறது அந்த சுதந்திரத்தை நான் எடுத்துக்கல, அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த மென்டாலிட்டி நான் இருந்ததாலும் அவங்க வந்து ஒரு முழுமையாக என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் மனைவி வந்து வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. எல்லா பிரச்சனையுமே பண பிரச்சனை, கோர்ட் பிரச்சனை, சட்ட பிரச்சனை, அவமான பிரச்சனை, அரசியல் தோல்வி, வெற்றி, ஏமாற்றம், துரோகம், நாங்கள் வந்து அனைத்து சொத்துக்களையும் வித்தோம், எல்லாத்தையும் வந்து 16 கார் வச்சுருந்தோம், 1 கார் கூட இல்லை, எல்லா விஷயம். அப்போ நாங்கள் இந்தியாவில் வந்து நான் தான் அதிகமாக சம்பளமான இயக்குனர். அன்னைக்கு வந்து இந்தியா தமிழ் தென்னிந்தியாவில் முழுக்க அவங்க தான் வந்து ஹீரோயின். எல்லா இந்த இதில் இப்போ நடிச்சுட்டு நான் டைமு 24 மணி நேரம் பத்தாத ஒரு டைமு, காருக்கு டீசல்லே போட முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து சரிசமமாக வெற்றி கொள்வதற்கு ஒருத்தர் ஒருத்தர் மேலே இந்த அன்பும், உண்மையான அன்பும், எதிர்பார்ப்பில்லாத அன்பும், அப்புறம் வந்து புரிதல் உள்ள ஒரு இதுவும், அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி, அதுதான் எங்களுடைய வெற்றிகரமான காதல் பயணத்துக்கு அது ஒரு. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண விஷயத்த சொல்லியிருக்காங்களா மேடம்? இதுதான் இதுதான் வந்து உங்கள் மேலே எனக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை பாரதி அப்படின்னு. அப்போ அந்த விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இம்ப்ரெஸ் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பிடிக்கும் அப்போ அது இல்லை எனக்கு அப்படின்னே கிடையாது. இது சொல்றது அந்த காதல் வாழ்க்கையில் சொல்கிறேன், 12 வருஷத்துல வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அது ஒரு போலித்தனமாக நீங்கள் பண்ணுவீங்க, அது பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது வாழ்க்கை ஒரு நான் வந்து முதல் நாள்லேருந்தே அப்படி கிடையாது, முதல் நாள்லேருந்தே அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான விஷயமா நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். நான் பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்கும், பிடிக்கலாம் பிடிக்காது, பிடிக்கல எனக்குங்கிறதுக்காக அவங்க என்னை வெறுக்கிறதும் கிடையாது. அந்த மாறுபட்ட கருத்துக்கள் அந்த இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் என்ன பண்ணோம், இப்போது சமயத்தில் அவங்க என்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த அன்றைக்கி நம்ம கல்யாணத்துக்கு அந்த இது சேலை கட்டு பண்ணுவோம்ல அப்படின்வாங்க. அப்போ இது கூட தெரியாதா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள்
அதையெல்லாம் ரிமெம்பர் பண்ண முடியாது என்னால். என்ன சேலை கட்டியிருந்தீங்க, அப்புறம் வந்து இந்த சேலை எடுத்து எதாவது ட்ரெஸ் எடுக்க போனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது நல்லா இருக்காமா, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லிடுவான், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சாரி எடுத்துக்காது, இது எப்படிங்க இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இதுதாங்க உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை, இது ஊராம் பொண்ணு பண்ண இதெல்லாம் வந்து பொண்ணுங்களாம் பண்ணிங்க சார் காஸ்டியூம். அம்மா நான் சொன்னேம்மா, நான் ஒரு காஸ்டியூம் எடுக்கிறேன், ஒரு ஹீரோயின் காஸ்டியூம் எடுக்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கணும்னு நான் கொடுத்த காஸ்டியூம் கட்டிக்கணும். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, நான் எடுத்துகிட்டு வருவேன், பிடிச்சி எடுத்துகிட்டு வருவேன், நீ வந்து நாங்கள் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் ஹர்ட் ஆகிடுவேன். அப்போது உன் கூடவே வந்து சேர்ந்து எடுத்து உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கிறதா, நீ போட போகிற, நீ போடுற எல்லாம் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இது பிடிச்சி எனக்கு பிடிச்சது நீ போடு நான் சொல்ல மாட்டேன், நீ போடுறது எல்லாம் எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. நீ தயவுசெய்து இந்த நகை போட்டேன், இந்த நகை நல்லா இருக்கா என்கிட்ட கேட்காது, உனக்கு பிடிச்சது எல்லாம் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். மேடமை வந்து ஸ்ரீலதான்னு கூப்பிட்றது உண்டா, அவங்க அதை கூப்பிட்றது? லதான் தான் கூப்பிடுவாங்கள, இப்பவும் லதான் தான் கூப்பிடுவேன். நான் ரோஜான் கூப்பிட்டா கூட வந்து எப்போ கோமா இருக்கும் போது ரோஜான் கூப்பிடுவான்னு அவங்களுக்கு தெரியுது. ஓ, கோமா இருந்தால் ரோஜா தான் ரோஜா இது சரியா இல்லை அப்படின்னா அது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ, இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், இது வந்து பர்சனல் லாங்குவேஜ். ஓகே சார், தமிழக அரசியலில் பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் அரசியல் வந்து சக்ஸஸ் ஆனது வந்து ரோஜா மேடம் தான், இப்போ வந்து அமைச்சராக இருக்காங்க. அந்த அரசியல் பயணத்துக்கு வந்து உங்களுடைய விருப்பமா இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா? அது என்னோட விருப்பம், அதில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவங்களுக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ தமிழ்நாடு தாண்டி அங்கே போகிறதுங்கிறது இன்னும் அவங்களுக்கு வந்து எனக்கு கூட வந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அதில் வந்து ஆற்றல் இருக்குதுன்னு எனக்கு கூட தெரியாது. ஒரு நடிகையாக தான் நான் கூட அவங்கள பார்க்குறேன், பார்க்கும்போது வந்து முதல் முறையாக வந்து அவர் தெலுங்கில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் ஒருத்தர் வந்து சிவபிரசாத்னு, அவர் வந்து அப்போ ஒரு எம்எல்ஏ இறந்துட்டாங்க வந்து பை எலெக்ஷனுக்கு, அப்போ வந்து அவர் கூப்பிட்றாரு, நீ ஆமாம் ஆமாம் நான் ஜெயிச்சேன்னா மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ பிரச்சாரத்துக்கு போகணும். அப்போ என்னை கேட்டாங்க, சரி ஆந்திரா தானே நீ போமான்னு சொல்லிட்டேன். போன பிறகு வந்து அவங்க கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் சந்திரபாபு நாயுடு கலந்துக்கிறார். அப்போ இவங்களோட அந்த இது ஸ்பீச்சை பார்த்து அவர் வந்து இதுவாகிறார், இம்ப்ரெஸ் ஆகிறார். அப்போ வந்து அவர் வெற்றி பெறுறாரு, வெற்றி பெற்ற பிறகு அவர் சிவபிரசாத் சொல்லி இவங்க நம்ம பார்ட்டியிலேருந்து நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க பார்ட்டி கூப்பிட்றாங்க. நான் நினச்சேன் வந்து யூஸ்வலாக ஒரு நடிகையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, இப்போ கூட்டம் சேர்க்கறதுக்கு நடிகை நடிகளை பயன்படுத்துவாங்க, அது மாதிரி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி உன் விருப்பமா, நான் பெரிய இதுவும் இல்லை நீ விருப்பமானு சொன்னேன். அப்புறம் ஒரு முறை வந்து நானும் அவங்களும் ஒரு குவைத் போயிருந்தோம், குவைத்துக்கு போனோம், போகும்போது அவங்களோட மீட்டிங் ஒன்று பார்க்குறோம், ஒரு 45 minutes வந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன், ஓ மேடையில் பேசுறது பார்க்குறேன். ஐயோ, நான் வந்து நினச்சேன், ஐயோ என்னடா அது வந்து எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு, இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளோ நாள் மனைவியாக இருந்து கூட புரிஞ்சுக்காமல் இருந்துருமே, சரளமாக அதை வந்து எந்த விதமான சபை கூச்சமும் இல்லாமல் வந்து தைரியமாக ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து எவ்வளோ அழகாக கொண்டு நான் ஒன்று சொன்னேன், அம்மா நீ வந்து பாலிடிக்ஸ் ஃபுல் டைம் நான் ஜாயின் ஆகும், அது வந்து 1999 நினைக்கிறேன், அப்போ அவங்க வந்து பீக்கில் இருக்காங்க. நான் சொன்னேன், நோ உனக்கு வந்து இந்த ஆற்றல் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து நீங்கள் ஜாயின். ஸோ அதிலேருந்து நான் வந்து அவங்களுக்கு இந்த கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் இது பண்ணேன், மீதியெல்லாம் வந்து அந்த உழைப்பெல்லாம் வந்து அவங்களோட அதில் நான் பங்குபட விரும்பல, அந்த உழைப்பெல்லாம் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் வந்து உழைக்க முடியாது, அவ்வளோ உழைப்பு அந்த மாவட்டது. ஸோ அது ஷீஸ் எக்ஸ்ட்ராடினரி, வந்து நான் என் மனைவிங்கிறதுக்காக சொல்ல, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அது ஆர்டிஸ்ட் உண்டான சின்ன சின்ன மைனஸ் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா எங்கள் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க என்னென்னா ஆல்வேஸ் பேம்பர்ட், அவங்கள நாங்கள் ஒரு ஒரு ஷார்ட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், அம்மா சூப்பர் சூப்பர் இது கொஞ்சம் நல்லா இருந்தால் இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவோம். சம்டைம் சாக்லேட் கொடுக்குறது, ஐஸ்கிரீம் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு குழந்தைய ஏமாத்துற மாதிரி தான் ஏமாத்துவோம், அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த துட்டாச்சி நீங்கள் மாதிரி சக்குன்னு அப்படி முகம் ஆடிடும், முகம் ஆடிச்சுன்னா நீங்கள் வச்சு அவங்க வச்சு எடுக்கவே முடியாது, எடுக்க ஒன்ஸ் நீங்கள் அவங்க மூட விட்டாரு. ஏன் வந்து இந்த நட்சத்திரங்கள் நாங்கள் இவ்வளோ பாதுகாக்கிறோன்னா அவங்க தான் எங்களோட விலாசம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டு அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவங்ககிட்ட வந்து போயிடும். அப்போ வந்து நீ எந்த நடிகனும் பேம்பரில் தான் இருக்கும், அது வந்து ரஜினி சாராக இருக்கட்டும் இல்லை கடைசியாக அவர் நடிகன் குழந்தை நட்சத்திரமாக இருக்கட்டும், அவங்கள நாங்கள் பேம்பர் பண்ணி அதனால தான் அவங்களை வந்து நிஜ உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டம், இது அவங்களால தாங்க முடியாது. எல்லா நடிகர்களும் வந்து அரசியலில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வளர்கிறாங்க, அப்புறம் எல்லாராலையும் வந்து போற்றப்படுகிற எல்லாராலும் நேசிக்கப்படுகிற ஒரு இதுவும் அவங்க இருக்காங்க, அங்கே யாரும் அவங்கள வந்து அகைன்ஸ்டாக பேச மாட்டாங்க ஒருத்தர் கூட அவங்க இது. அந்த சூழ்நிலேருந்து இது வந்து என்னன்னா
ஒரு ஒரு புறா வந்து வள்ளூர்கள்கிட்ட வர மாதிரி தான் இங்கே அரசியல் நடிகர் நடி யாராக இருந்தாலும். இப்போ இங்கே வந்து அவங்க பேசினாங்கன்னா அவங்க லாங்குவேஜ் அவ்வளோ சரியாக வராது. இங்கே வந்து என்னென்னா அவங்களோட பாப்புலாரிட்டி மட்டுமே இங்கே பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து அவங்களோட சோல் இருக்கு, அவங்களோட சோல் இருக்கு, அவங்களோட மக்கள் இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் இருந்து அவங்களோட இதுவும் இருக்கு. இங்கே வரும்போது ஒரு நடிகையாக தான் அவங்க இருக்க முடியும், அங்கே தான் வந்து அவங்க ஆர்டிஸ்டாக முடியும். மோரோவர் வந்து அவங்கவுங்க அவங்களோட ஆளுநங்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஒரு கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு. அதனால் இங்கே வரும்போது வந்து மொழி பிரச்சனை வரும், நீ வந்து ஒரு தெலுங்கு இங்கே வந்து அதெல்லாம் நீ வந்து உன்னோட மக்களுக்கு முதல்ல சேவை செய், அப்புறமா இங்கே வா அப்படின்னு நான் வந்து நீ தட் இஸ் பெஸ்ட் ஃபார். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரொம்ப ஒரு முக்கிய அமைச்சராக வச்சுருக்காங்க, குறிப்பிட்ட ஏரியாலையும் நல்ல ஒரு பாப்புலரிட்டி இருக்குது மேடமுக்கு. அது எப்படி வந்து ட்ராவலாகி வந்துச்சு, நீங்கள் கூட இருந்திருக்கீங்க? அது வந்து அவங்களோட உழைப்பு பாரதி, அவங்களோட உழைப்பு. சார் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சார் அவங்க என்னென்னா அவங்க வந்து இப்போ வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து ஆந்திரா வந்து ஒரு பொலிட்டிக்கலைஸ் ஆகலை இன்னும், அப்படிதான் நான் என்னோட பார்வையில். இங்கே வந்து நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, உங்களை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆந்திராவில் எப்படின்னா ஜியோபாரதி போனால் நான் போயிடுவேன், ஜியோபாரதி வந்தால் நான் வருவேன், அப்படிதான் ஆந்திரா டோட்டலா டோட்டல்ல ஒரு இல்லை ஒரு வர்க்கம் வர்க்கமாக இருக்கும். இன்னும் வந்து அந்த அரசியலில் காஸ்ட் வந்து டாமினேஷனாக இருக்கும். கர்நாடகா மாதிரி கர்நாடகா மாதிரி எனக்கு கர்நாடக அரசு பற்றி அவ்வளோ தெரியாது. இங்கே காஸ்ட் வந்து டாமினேட் இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து இந்த கம்மாஸ் ரெட்டிஸ் வந்து மிகப்பெரிய இவங்க தான் ஆளும் இருக்கும், இவங்க தான் மாறி மாறி ஆளுவாங்க. அப்போ டிடிபி வந்து கம்மா பார்ட்டிஸ், காங்கிரஸ் வந்து ரெட்டி பார்ட்டி, இவங்க பேசிக்காக ரெட்டி. ஆனால் இவங்க சந்திரபாபு பார்ட்டியில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சந்திரபாபு நாயுடுக்கு இந்த இவங்களை ரொம்ப பிடிக்கும், அப்போ அவங்க வந்து சீட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பார்ட்டியில் இருக்கவங்க இவங்க வந்து ஒரு ரெட்டி விரும்பலை விரும்பலை, அப்போ அவங்க தோக்கடிக்கிறாங்க. அப்போது வந்து நான் சொல்கிறேம்மா இனிமேல் இந்த பார்ட்டியில் இருந்தால் வேஸ்ட்டு. எப்போ சொல்கிறீங்க அது? முன்னாடியே முன்னாடி முன்னாடி சொல்லுங்க. ஒன்ஸ் நான் அந்த தோல்வி வந்த உடனே சொல்கிறேன். முதல் தடவை சீட்டு கொடுக்கும்போது ஒரு சொந்த பிரச்சனையில் அது வந்து இதுவாகுது. ரெண்டாவது தடவை வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு இது வந்து அப்போ நான் கூட இருக்கும்போதுனா அவங்க அந்த ஓன் பார்ட்டியை இவங்க ஓட்டு போடல, அதர் பார்ட்டியில் நிற்கிற காங்கிரஸில் நிற்கிறவங்க கம்மா கம்மா நாயுடு அவங்களுக்கு டிடிபி ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவங்க ஜாதியாக பார்க்குறாங்க. நான் சொன்னேன் இந்த இந்த பார்ட்டியில் நீ இந்த டெவலப்பே ஆக முடியாது, நீ வெற்றியே பெற முடியாது. சந்திரபாபு நாயுடு கொண்டு பிடிக்கலாம் அது வேறு விஷயம், ஆனால் கேடர் வந்து இங்கே கேடர் கூட உங்களுக்கு பிடிக்குது. கேடர் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஆற்றலில் ஒரு பெண் வேணும்னு நினைக்கிறான், அவங்களுக்கு ஃபெரோஷியஸ் லீடர் வேணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உன்னை வந்து இன்னும் வந்து ரெட்டியாக பார்க்குறாங்க. அதனால் வந்து இங்கே இதுவாகும். அதனால் நான் ஈவன் அவங்க ஒய்எஸ்ஆர் பார்த்த கூட எனக்கு தெரியாது. காங்கிரஸ் மேலே எனக்கு பெரிய அபிமானம் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஈழத்தமிழ் பிரச்சனை அப்போ வந்து ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் மேலே ஒரு சின்ன ஒரு அவர்ஷன் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாமல் தான் அவங்க பார்த்தாங்க. அப்புறம் வந்து அவர் இறந்துட்டார். அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அவர் காங்கிரஸ் இருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான். ஆமாம், ஜெகன்மோகன் அப்போ இல்லை, ஜெகன் ஒய்எஸ்ஆர் தான் இருக்கார், ராஜசேகர ரெட்டி தான் இருக்கார். ராஜசேகர ரெட்டி அவர் பார்க்குறாங்க, அவரை வந்து அடுத்த வாரத்துலேயே ராஜசேகர் இறந்துட்டாரு. அதனால் வந்து அவங்க ஒரு சைலண்ட் ஆகிட்டோம், வேண்டாம் நோ பாலிட்டிக்ஸ். அதனால் வந்து அப்படி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண பிறகு வந்து ஈவன் அப்போ காங்கிரஸில் வந்து எல்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ராஜசேகர் போன பிறகு கூட வந்து அவங்க நீங்கள் வாங்க நாங்கள் வந்து மினிஸ்டர் கொடுக்குறோம், இல்லை வந்து விமன்ஸ் இதோட சேர்மன் போஸ்ட் இதெல்லாம் நான் சொன்னால் வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சார் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க பார்ட்டி வைக்கல. அப்போ என்னென்னா அம்மா வந்து இது மாதிரி வந்து எங்கள் அப்பாவை நம்பி வந்தவங்க யாரும் வந்து இதுவும் இல்லை, எல்லாருக்கும் எங்கள் அப்பா நல்லது பண்ணிட்டாரு. உங்கள் ஒருத்தருக்கு தான் வந்து நீங்கள் எங்கள் அப்பாவை நம்பி வந்துட்டீங்க, வந்த பிறகு எங்கள் அப்பா இருந்துட்டாரு, உங்கள் ஒருத்தருக்கு தான் வந்து எதுவுமே நல்லது பண்ண முடியல, அதனால் வந்து நீங்கள் என் கூட இருக்கணும். அப்போ அவங்க வந்து ஒரு தடவை தான் வந்து ஒய்எஸ்ஆர் அவங்க மீட் பண்ணாங்க. ஆனால் ஒய்எஸ்ஆர் மேலே ஒரு அஃபினிட்டி அவங்களுக்கு அப்படி இதுவாகிடுச்சு, ஒரு அப்பா மாதிரி அவர் அவங்க மரணம் அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சுது. அதனால் அவர் மேலே இருந்த அன்பு வந்து ஜெகன்மோகன். அப்போ ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அதுக்கு உண்டான மீட்டிங் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டி ஆரம்பிக்கும் போது அந்த பொலிட்டிக்கல் விங்கில் இவங்க அந்த அவுட் ஆஃப் செவனில் இவங்க ஒருத்தர் அது போல் இருந்தது அந்த பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதனால் இவங்களுக்கு இவங்க மேலே வந்து அவருக்கு ஒரு 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 அஃபெக்ஷன், ஷி கேன் ஃபைட் வித் இம். இப்போ என் கூட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட பேச முடியும். என்னம்மா அவங்க சண்டைலாம் போடுவாங்க அவங்களோட, அது வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன் மாதிரியே வந்து அந்த இருக்கிறதால ஒரு பாதுகாப்பாக இருக்குது, ஒரு அன்பான தலைவராக இருக்கார். அதனால் நாங்கள் அதை வந்து அரசியலில் பல வேதனைகள் பல கஷ்டங்கள் பார்த்துருப்பாங்க, அதை எப்படி கடந்து வந்திருப்பாங்க? கடந்து வந்த அந்த விஷயம் கடந்து வந்திருப்பாங்கன்னு சொல்ல கடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அது அது ஒரு ஜேர்னி. இப்போ வந்து என்னென்னா
அரசியலில் வந்து வெற்றி பெறும் வரைக்கும் வந்து எதிர்கட்சிகள்கிட்ட போராடணும், வெற்றி பெற்ற பிறகு சொந்த கட்சிக்கிட்ட போராடணும், இங்கே எது வெற்றி பெறும் வரைக்கும் எதிரிகள்கிட்ட போராடணும், வெற்றி பெற்ற பிறகு துரோகிகள்கிட்ட போராடணும். இங்கே இங்கே என்னென்னா நீ வளர்ந்துட்டீங்கன்னா நான் கீழே போயிடணும் அப்படிங்கிற இது வந்து இங்கே இப்போ இருக்கும். இப்போ இவங்க இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து தினம் தினம் இன்றும் வரை நாளையும் அது தொடரும். அது கடந்து வரவே இல்லை, கடந்துகிட்டே இருக்காங்க. அந்த துரோகங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், குழி பறிக்கிறது இருக்கும், எல்லாமே அது இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கண்ணி வெடி புதைச்ச சாலை தான் இது. அதை நீங்கள் உங்களோட மதி நுட்பத்தாலையும் இதுவால் தான் அதை கடந்துட்டு போகணும். எப்போ ஒன்றாலும் வெடிக்கும், அந்த வெடித்தாலும் தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க அவங்க வந்து டவுன் ஆகும்போது? நான் சொல்லுவேன், இது இப்படி தான் நடக்கும், இல்லைனா விட்டுரு. இதில் சுகமான பாதை இல்லை. வெளியேந்து பார்க்குறோம் நீங்கள் மந்திரி அதெல்லாம் தெரியும், இது சுகமான பாதை இல்லை. இங்கே எதிரிகள் வந்து கூடவே பயணிப்பாங்க, துரோகிகள் கூடவே பயணிப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வீழ்த்த தயாராக இருப்பாங்க. அவர் கூட போராட்டத்துக்கு உண்டான சக்தி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப், தேங்க்லெஸ் ஜாப். நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நம்ம பண்ணிட்டுமே அப்படி ஒன்று ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சக்கூடாது. நாளைக்கு பணம் கொடுக்காமல் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, யாராக இருந்தாலும் அது வந்து. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் இன்றைக்கி வந்து பணம் கொடுக்காமல் எந்த அரசியல் கட்சியும் வந்து வெற்றி பெற முடியாது, எந்த இதுவும் வெற்றி பெற முடியாது. யார் இல்லைன்னா பேர் வெளியே சொல்லிக்கலாம், அதனால் அது அது போய் தான். ஓகே, நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறீங்க. ரோஜா மேடம் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக, நீங்கள் வைக்கக்கூடிய நேரடியான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயம் மேடம் கிட்ட இருக்கிறது என்ன? பாசிட்டிவ் வந்துங்க, ஷீஸ் அ ஒர்க்கருங்க, 24 மணி நேரம் வேலை செய்வாங்க, வெரி ஹானஸ்டாக இருப்பாங்க, டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, கட்சி தலைமை மேலே வந்து உயிரே வச்சுருப்பாங்க. அவங்க உயிர் போன பிறகு தான் நீங்கள் அடுத்து அவங்களை தொட முடியும் அந்த ஒரு அந்த இதில், அப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட பாசிட்டிவ். வந்து நெகட்டிவ்ங்கிறது வந்து ஷார்ட் டெம்பர், உடனடியாக இமோஷனல் காமிச்சிடுது. இங்கே வந்து உங்களுக்கு எனக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்ச மாதிரியே சிரிப்பாங்க. எங்கள் துரோகிங்கள்ட்ட நாங்கள் போவோம், அவன் ஏதோ நம்மளை தூக்கி நிறுத்துகிற மாதிரியே அவன் நமக்காக உயிரை கொடுக்குற மாதிரியே அவங்க பேசுவாங்க. நான் அவங்ககிட்ட அப்போ சொல்லுவேன், இங்கே பாருமா இவன் தான் நமக்கு வந்து குழி பறிக்கிறான், இப்பவும் பறிச்சுக்கிட்டு இருக்கான்னு வந்து உனக்கு தெரியும், ஆனால் இவங்க வந்து உனக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல, அதில் 1% நீ ஃபாலோ பண்ணுறியா? ஒருத்தர் பிடிக்கலனா பிடிக்கலன்னு ஃபேஸ் ஆண்ட ஃபேஸ் அடிக்கிற, இது வந்து உன் மைனஸு. உன் வளர்ச்சி இல்லாட்டி அவங்களோட வளர்ச்சி இன்னும் வந்து 10 மடங்கு அதிகமாயிருக்கின்ற இது. இந்த இதுவால வந்து அவங்க கொஞ்சம் எதிரிகளை சம்பாரிச்சிடுவாங்க, அது வந்து தடைப்படும். நெகட்டிவா இருக்கு, அது நெகட்டிவ். அது இதுங்க அங்க அரசியல், அது வந்து அரசியல் இல்ல, அரசியல் எல்லாத்து குடும்பத்துல கூட இருக்கு, குடும்பத்துல இருக்கு. உங்களை வந்து மாமியார் மருமகள் மகன், இப்ப என் பையன் பிடிக்க குழந்தையா இருக்கும்போது சொல்றோம், ஏ இதே பண்ணாதப்பா அப்படின்னு சொல்றோம், கொஞ்சம் வயலண்ட் பண்றோம். அவன் வளர்ந்துட்டு பிறகு என்ன பண்றோம்? அவனுக்கு இப்போ அவனை மோட்டிவேட் பண்றோம். அப்போ நம்ம 10 குழந்தைகிட்டே நம்ம வந்து நம்ம நினச்சது பேச முடியாது, அப்போது எல்லார்கிட்டையும் வந்து அப்படி இருக்க முடியாது. அது நானாக இருக்கிறதுங்கிறதுலாம் தவறையாது. அது வந்து அவங்களோட மிகப்பெரிய தவறாக நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க ட்ரை பண்ணுவாங்க, சமயத்தில் அது ஒன்ற முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக சினிமாவில் இருக்கீங்க, மேடம் அரசியலுக்கு போயிட்டாங்க, உங்கள் குடும்பத்திலிருந்து மீண்டும் ஒரு சினிமா என்ட்ரி எதிர்பார்க்கலாமா? என் மகனுக்கு அதில் விருப்பம் இருக்கு, என் மகளுக்கு விருப்பம். மகள் நிறைய பேர் கேட்டாங்க, மகள் வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த செலிப்ரேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவள் வந்து இப்போ யூஎஸில் படிக்க போயிருக்கா, பாஸ்டன் இதில். இப்போ மகனுக்கு விருப்பம் இருக்கு, அவன் வந்து அவன் நடிக்கணுங்கிறதுல அவளுக்கு விருப்பம் இருக்கு. நான் சொன்ன உங்க விருப்பம் அப்படின்னு முன்னாடி போய் பார்த்தேன். நானு, விக்ரமன், ஆர்வி உதயகுமார் மூணு பேரும் போய், அவர் படம் பண்ணவங்க எல்லாரும் வந்து போய் பார்த்தோம். நல்லதா இருந்தாரு, ஐடென்டிஃபை பண்ணார், பேசினார். அந்த கையை பிடிச்சிட்டு அவர் கையை விடவே இல்லை, அப்படியே வந்து கண்ணெலாம் கலங்கி அப்படி வந்து உடனே வந்து ஆர்வி உதயகுமார் வந்து வனத்தை போல மனம் படைச்ச மன்னவர் அப்படி பாடின உடனே அவர் கண்ணில் அப்படியே வந்து கண்ணீர் வந்தது. நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம், அவர் நிலையை வந்து பார்த்து எல்லாருமே அழுதுட்டோம். ஒரு ஒரு 1/2 hour அவரோட இருந்தோம். உடல்நிலை கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஆனால் உணர்தலும் புரிதலும் இருக்குது. ஆனால் நாங்கள் அவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி பார்த்துட்டு வந்தீங்களா, சிங்கம் மாதிரி பார்த்து தமிழ்நாடே பார்த்து. ஆமாம், அது வந்து நாங்கள் இன்னும் ரொம்ப பர்சனலாக பார்த்துருக்கோம், ரொம்ப பர்சனலாக பார்த்துருக்கோம். அந்த கடவுள் மேலேயே எனக்கு ஒரு கோபம் வருது.
உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ துன்பங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு கடவுள் மேலேயே ஒரு வார்த்தை வார்த்தை நல்ல உங்களுக்கு இந்த சோதனையை கொடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த நல்ல மனிதன் விஜயகாந்த் அவர், அவருக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்கறது, எனக்கு கடவுள் மேலே ஒரு வருத்தம் இருக்கு. ஓகே, ரோஜா மேடமோட கஷ்டங்களை நீங்கள் இருந்திருக்கிறதா பேட்டிகளை குறிப்பிட்டிருக்கீங்க, உங்களோட கஷ்டங்களை ரோஜா மேடம் இருந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு சம்பவம் எதாவது? இப்போ என்னை வச்சுருக்கிறதே ஒரு கஷ்டமானது தான். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்கள் பாருங்கள், 20 வருஷமாக என்னுடைய வருமானம்னு ஒன்றும் இல்லை. நான் படம் பண்ணி 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய சர்வீஸ் எல்லாம் வந்து சோஷியல் சர்வீஸ் தான், எல்லாமே வந்து தேங்க்லெஸ் ஜாப் இல்லை சோஷியல் சர்வீஸ். இன்றைக்கி கார்லேருந்து காருக்கு டீசல் போடுறதுலேருந்து சாப்பாடுலேருந்து வீட்டில் எல்லாமே வந்து ஒரு வருமானம் இல்லாமல் ஆனால் சுயமரியாதையோடு நான் வாழ முடியுதுன்னா அந்த ஒரு அன்பு இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு உண்டான அது பெரிய ஒரு இதுவாக எடுத்துக்காமல் இருக்காங்க இல்லையா, அது இல்லைனா நான் எதனா பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது. அதனால் அந்த ஒரு குணம் வந்து அது வெரி அது ஒரு ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க எனக்கு. ஓகே, பிஸியான அரசியல்வாதி ஒரு பக்கம், எப்படி வந்து ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக மனைவியாக அது வந்து அவங்க மருமகளாக எப்படி இருக்காங்க அவங்க? அவங்க பாருங்கள், இப்போ வந்து முந்தானத்து வந்து என் தங்கச்சியோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் புட்லூர்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போனால் குழந்தை பிறக்கும் ஏதோ வந்து யாரோ சொன்னாங்க. அதனால் வந்து என் தங்கச்சி மகளை அவள் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் வந்து அவளுக்கு இது பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொண்டு தான் இப்போ கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் இப்போ 7வது மாதம். அப்போ அதே கோயிலில் சீமந்தம் பண்ணி முந்தானத்து தான் சீமந்தம் நடந்தது. சீமந்தம் பண்ணி அது நான் பண்ண வேண்டிய வேலையில அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த நேரம் குறைவாக இருக்கும், ஆனால் இவர்களை பற்றிய சிந்தனை இருக்கும். என் குழந்தை இப்போ அமெரிக்காவில் இருக்குன்னா அவளுக்கு அங்கே சாப்பாடு வரும்னா அவங்க நண்பர்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்துருவா சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அந்த ஆப்சன்ஸில் கூட அவங்க ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், எவ்ரி மினிட் ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மெயின்டைன் எல்லாரோலையும் கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு அவங்க குழந்தை மேலே குடும்பத்து மேலேயும் ஆப்சன்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஆப்சன்ஸ் இருக்கும், பட் மென்டல் ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கனெக்டாகவே இருப்பாங்க எல்லாத்துக்கும், ஆல்வேஸ் கனெக்டாகவே இருப்பாங்க. சார் ரொம்ப பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பழைய நினைவுகளை முன்னெடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பிரமிப்பு தான், ஏன்னா ஆட்டோ சங்கர் கதையை இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கேட்கும்போது நீங்கள் அப்போவே அதை படமாக எடுத்து அவ்வளோ ஒரு வெற்றியாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. ரொம்ப பொறுமையாக எல்லா கேள்விக்கும் போச்சுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி ஜெயபாரதி. உங்களுக்கும் ஆனந்தவுடைய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.